வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். இப்போ நம்ம போலீஸுக்கான ஒன்லி போலீஸுக்கு மட்டுமே ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம். இதில் விருப்பம் உள்ளவங்க, நாங்கள் வந்து டெய்லி டெஸ்ட்டு 30 புல் டெஸ்ட்டு அப்படின்னு எங்களுடைய ஷெடியூல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷன் கீழே ஷெடியூல்ஸ் கொடுக்குறோம், அதை பாருங்கள். இது வந்து 5வது நாளுக்கான டெஸ்ட்டு. கேள்விக்கு போகலாம் வாங்க. பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல? பின்வருவனவற்றுள் எது கலவை அல்லனா ஆன்சர் வந்து நீர். பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல? ஆன்சர் வந்து நீர். ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள். நீரை சுத்திகரிக்க பயன்படும் முறை, நீரை சுத்திகரிக்க பயன்படும் முறை எதுனா எதிர் சவ்வூடு பரவல். நீரை சுத்திகரிக்க பயன்படும் முறை எதுனா எதிர் சவ்வூடு பரவல் முறை. மூணாவது க்வெஸ்சன் பாருங்கள். வண்டலிலிருந்து நீர்மத்தை பிரிக்கும் முறைக்கு டேஷ் என்று பெயர். வண்டலிலிருந்து நீர்மத்தை பிரிக்கும் முறைக்கு டேஷ் என்று பெயர். ஆன்சர் பாருங்கள், தெளிய வைத்து இருத்தல். தெளிய வைத்து இருத்தல், அதாவது வண்டல்னால் இப்போ அரிசி நம்ம ஒரு பாத்திரத்தில் கழுவுறோம்னு வச்சுங்க, அரிசியை கொட்டினவொடனே அரிசி எல்லாமே கீழே போயிடும், அந்த தூசு அது எல்லாமே தண்ணி மேலே மிதக்கும். அந்த அரிசி கீழே போகிறதுக்கு தான் வண்டல். அது வண்டல்லேருந்து நீரை பிரிக்கிறதுக்கு நம்ம தெளிய வைத்து அதை இறக்கிறது தான் என்னது, வண்டலில் இருந்து நீர்மத்தை பிரிக்கும் முறைக்கு தெளிய வைத்து இருத்தல். நாலாவது க்வெஸ்சன் பாருங்கள். அரிசி போன்ற தானியங்கள் நீரில் மூழ்கி அடியில் தங்கும் முறைக்கு டேஷ் என்று பெயர். இப்போ தான் சொன்னேன், வண்டல். ஆன்சர் வந்து வண்டல். அஞ்சாவது கேள்வி பாருங்கள். உமியை அகற்றுவதற்கு பயன்படும் முறை, உமியை அகற்றுவதற்கு பயன்படும் முறை தூற்றுதல். உமியை அகற்றுவதற்கு பயன்படும் முறை எதுனா தூற்றுதல். ஆறாவது கேள்வி பாருங்கள். விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் பாதுகாப்பான உறை, விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் பாதுகாப்பான உறை எதுனா உமி, நெல், இதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்த ஏழாவது க்வெஸ்சன் பாருங்கள். துணி துவைக்கும் எந்திரம் செயல்படும் தத்துவம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்பாங்க. துணி துவைக்கும் எந்திரம் செயல்படும் தத்துவம் என்னென்னா மைய விளக்கு விசை, மைய விளக்கு விசை. எட்டாவது க்வெஸ்சன் பாருங்கள். தயிரில் இருந்து வெண்ணெய் எடுத்தல், தயிரில் இருந்து வெண்ணெய் எடுத்தல் வந்து கடைதல். ஒன்பதாவது க்வெஸ்சன் பாருங்கள். நீர்மங்களில் கரையாத திண்ம பொருட்களை பிரித்தெடுத்தல் முறை, நீர்மங்களில் கரையாத திண்ம பொருட்களை பிரித்தெடுத்தல் முறை வந்து வடிகட்டுதல். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். பத்தாவது க்வெஸ்சன் பாருங்கள். வேறுபட்ட பருமன் கொண்ட திண்மங்களை பிரித்தல் முறைக்கு என்ன பேர்னா, வேறுபட்ட பருமன் கொண்ட திண்மங்களை பிரிக்கிறது எந்த முறையில் பிரிப்பாங்கன்னா சலித்தல், சலித்தல் முறையில் தான் பிரிப்பாங்க. பதினொன்று பாருங்கள். தண்டிலிருந்து தானியங்களை பிரித்தல் முறை, தண்டிலிருந்து தானியங்களை பிரித்தல் முறை அது வந்து பாருங்கள் கதிர் அடித்தல். தண்டிலிருந்து இப்போ நெல் இருக்குது, அப்போ நெல், அந்த நெல் அதை இதெல்லாம் இருக்குல்ல, அப்போ நெல்லிலிருந்து அதை நம்ம என்ன பண்ணுவோம், கதிர் அடித்து தானியங்களை பிரிப்போம். தண்டிலிருந்து தானியங்களை பிரித்தல் முறை, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சனு, பார்க்க ஈஸியாக இருக்கும், ஆனால் நம்ம ஆப்ஷனில் பார்க்குள்ள நம்மளுக்கு ஒரு டவுட் வந்து சொதப்பிடுவோம். இந்த மாதிரி ஈஸியான க்வெஸ்சனை தான் நம்ம அடிக்கிறதுல தப்பு, நிறைய தப்பு பண்ணுவோம். அதில் பார்த்துங்க. பன்னெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள். பருப்பொருட்களில் உள்ள சிறிய துகளை பரமாணு என அழைத்தவர், பருப்பொருட்களில் உள்ள சிறிய துகளை பரமாணு என அழைத்தவர் யார்னா கன்னடா, கன்னடா அப்படின்றவர் தான் என்ன அந்த பருப்பொருட்களில் உள்ள சிறிய துகளை பரமாணு அப்படின்னு அழைத்தார். ரொம்ப முக்கியமான கேள்வி. பதிமூணாவது கேள்வி பாருங்கள். அட்டாமஸ் என அழைத்தவர், அட்டாமஸ் அப்படின்னு அழைத்தவர் யார்னா டெமோக்ரட்டிஸ், அட்டாமஸ் அப்படின்னு அழைத்தவர் யார்னா டெமோக்ரட்டிஸ். பதினாலாவது க்வெஸ்சன் பாருங்கள். வேகத்தின் அழகு, வேகத்தின் அழகு, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன், ஆனால் நம்ம என்னது குழப்பிடும். வேகத்தின் அழகு பாருங்கள், மீட்டர் பை வினாடி, வேகத்தின் அழகு மீட்டர் பை வினாடி. பதினஞ்சாவது க்வெஸ்சன் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு, வேகம் ஈக்குவல் டு, வேகம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், வேகம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், தொலைவு பை காலம், அதான் ஆன்சரு. பதினாறாவது க்வெஸ்சன் பாருங்கள். ரோபாட் எந்த வார்த்தையில் இருந்து உருவாக்கப்பட்டது, ரோபாட்
அப்படின்ற வார்த்தை எதிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் வந்து செக்கோஸ்லோவாக்கியா. ஆன்சர் வந்து செக்கோஸ்லோவாக்கியா. 17வது க்வெஸ்சன் பாருங்கள். ரோபாட் என்பதன் பொருள், ரோபாட் என்பதன் பொருள் உத்தரவுக்கு படிந்த ஊழியர், உத்தரவுக்கு படிந்த ஊழியர். 18வது க்வெஸ்சன் பாருங்கள். மிதிவண்டி செல்வது, மிதிவண்டி செல்வது எந்த இயக்கம்? நேர்கோட்டு இயக்கம். மிதிவண்டி செல்வது நேர்கோட்டு இயக்கம். அடுத்தது 19வது க்வெஸ்சன் பாருங்கள். தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையின் வேகம் என்ன? அதை பாருங்கள், 112 கிலோமீட்டர் பர் அவர். ரொம்ப முக்கியம். 20வது க்வெஸ்சன் பாருங்கள். உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை கடந்த நேரம், உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை கடந்த நேரம் பாருங்கள், 9:58. 9:58. 21வது க்வெஸ்சன் பாருங்கள். புவியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம், புவியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கு இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புவியை சுற்றி வரும் இயக்கம், நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். கூற்று பாருங்கள். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். கரெக்டு தான். ஆனால் காரணம் பாருங்கள், கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது. இது என்னது? கூற்றும் சரி காரணமும் சரி, அப்படியே பாக்ஸில் இருக்கும். இது கூற்றும் சரி காரணமும் சரி. 23வது க்வெஸ்சன் பாருங்கள். வீசி எறியப்பட்ட பந்தின் இயக்கம் என்ன? வீசி எறியப்பட்ட பந்தின் இயக்கம் என்ன? ஆன்சர் வந்து வட்டப்பாதை இயக்கம். வீசி எறியப்பட்ட பந்தின் இயக்கம் என்ன? வட்டப்பாதை இயக்கம். இப்போ 24வது க்வெஸ்சன் பாருங்கள். தனி ஊசலின் இயக்கம் என்ன? தனி ஊசலின் இயக்கம் என்ன? தனி ஊசலின் இயக்கம் வந்து அலைவு இயக்கம். தனி ஊசலின் இயக்கம் வந்து அலைவு இயக்கம். 25 பாரு. புவியானது மேற்கிலிருந்து கிழக்கு தான் சுற்ற வேண்டும் என அனுமானித்தவர் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும் என அனுமானித்தவர் யாருன்னா ஆரியப்பட்டா. 26 பாருங்கள். மெட்ரிக் முறை அலகுகள் எந்த நாட்டினரால் உருவாக்கப்பட்டது? மெட்ரிக் முறை அலகுகள் எந்த நாட்டினரால் உருவாக்கப்பட்டதுன்னா பிரெஞ்சு. 27 பாருங்கள். 1000 மில்லி கிராம் என்பது, 1000 மில்லி கிராம் என்பது 1 கிராம், 1000 மில்லி கிராம் என்பது 1 கிராம். பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை எப்பவுமே என்ன இருக்கும்? பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை வந்து குறைவு, 1/6 இருக்கும். நிறையின் எஸ்ஐ அலகு, நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், நிறையின் எஸ்ஐ அலகு என்னது? கிலோகிராம். 1 மீட்டர் என்பது, 1 மீட்டர் என்பது 10 டெசிமீட்டர், 100 சென்டிமீட்டர், 1000 மில்லிமீட்டர் இது எல்லாமே சேர்ந்தது தானது? 1 மீட்டர் இது எல்லாமே அப்படியே உண்டு. 10 டெசிமீட்டர் சேர்ந்தாலும் 1 மீட்டர் தான், 100 சென்டிமீட்டர் சேர்ந்தாலும் 1 மீட்டர் தான், 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தாலும் 1 மீட்டர் தான், இவை அனைத்தும். 31 பாருங்கள். வெப்பநிலையின் அலகு, வெப்பநிலையின் அலகு கெல்வின், வெப்பநிலையின் அலகுன்னா கெல்வின். 32வது கேள்வி பாருங்கள். ஒளிச்செறிவின் அலகு, ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. 32 ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. டெசிபல்ன்றது இந்த ஒளி சவுண்டு. 33 பாருங்கள். பொருட்களின் அளவு பன்னாட்டு அலகு முறை என்ன? பொருட்களின் அளவு பன்னாட்டு அலகு முறை என்ன? மோல். பொருட்களின் அளவு என்னது? மோல். 34வது க்வெஸ்சன் பாருங்கள். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என பாடலில் கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதியார். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என பாடலில் கூறியவர் யாருன்னா பாரதியார். 35வது க்வெஸ்சன் பாருங்க. இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுனா? இல்லாதியங்கும், இல்லாதியங்கும். 36வது க்வெஸ்சன் பாருங்க. அப்துல் கலாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட செயற்கை கால்களின் எடை என்ன? அப்துல் கலாம் அவர்களின் உருவாக்கப்பட்ட செயற்கை கால்களின் எடை வந்து 300 கிராம். 300 கிராம். 37 பாருங்கள். ராமன் விளைவு கண்டுபிடிப்பை வெளியிடப்பட்ட நாள், ராமன் விளைவு கண்டுபிடிப்பை வெளியிடப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928 பிப்ரவரி 28. 1928 பிப்ரவரி இது, இந்த 28 தான் மேட்சிங்க. 38 அவ் உருவம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது
அவ் உருவம், ஆ ப்ளஸ் உருவம், இதுதான் ஆன்சர். 39. புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் யார்னா பாரதியார். புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் யார்? பாரதியார். உடல் நோய்க்கு டேஷ் தேவை, உடல் நோய்க்கு டேஷ் தேவை, ஔடதம். இப்போ கேட்ட எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இதை. 40 க்வெஸ்சன், அதாவது நாங்கள் எப்படி வைக்கிறோன்னா, நாங்கள் வந்து 6வது, அதாவது ஷெடியூல்ஸ் ஒன்று போட்டுருக்குறோம் பாருங்கள், டெய்லியுமே தமிழ் உண்டு, டெய்லியுமே டெஸ்ட்டில் தமிழ் இருக்கும், வித்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக பேசிக்காக பேசிக்கிலேருந்து நாங்கள் அப்படியே போயினே இருக்கிறோம். 70 ஷெடியூல் வச்சுருக்குறோம் இதில் கன்ஃபார்மாக. இதுமாதிரி டெய்லியும் டெஸ்ட் உண்டு, டெய்லியுமே டெஸ்ட் உண்டு. அப்போ இதுமாரி ஒவ்வொரு டெய்லியும் நம்ம டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண கன்ஃபார்மாக எக்ஸாமில் 100% நம்ம என்ன பண்ணலாம், 60+ 60 மேலே எடுத்துடலாம். அதனால் நாங்கள் ஹெவியாக இந்த வாட்டி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், டெஸ்ட்டு ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் எங்கே படிச்சிருந்தால் கூட பரவாயில்ல, டெஸ்ட்டை நல்லா எழுதுங்க, டெய்லியுமே டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். அப்போ தான் என்ன உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான். இது வந்து உங்களுக்கான மெட்டீரியலையும் நாங்கள் கொடுத்துருவோம், என்னென்ன படிக்கணும், எதை எதை படிக்கணும் அப்படின்ற மெட்டீரியலும் கொடுத்துருவோம். போலீஸுக்கெல்லாம் இப்படி போய் படித்தா நம்ம ஈஸியாக சக்ஸஸ் அடைஞ்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.